தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற காமெடி நடிகர் ரோபோ சங்கர். இந்த ரோபோ சங்கர் சென்னை சாலிகிராமத்தில் ஒரு வீட்டில் குடும்பத்தோடு வசித்து வரார். இவர் என்ன செய்தார்னா, ஒரு வெளிநாட்டு கிளிகள் இரண்ட தனது வீட்டில் வளர்த்து வருகிறார். இந்த கிளிகள் வளர்ப்பதற்கு அரசாங்கத்திடம் முறையாக அனுமதி பெற வேண்டும். ஆனால் இவர் முறையாக அனுமதி பெறாமல் இந்த வெளிநாட்டு கிளிகளை வீட்டில் வளர்த்து வந்தார். இந்த கிளிகளோடு கொஞ்சுவதுதான் இவரது குடும்பத்திற்கு மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருந்து வந்தது. இந்த நிலையில் இது பற்றிய தகவல் வனத்துறைக்கு கிடைத்தது. உடனடியாக வனத்துறையினர் ரோபோ சங்கர் வீட்டுக்குள் புகுந்து அந்த இரண்டு கிளிகளையும் எடுத்து சென்று விட்டனர். அதோடு ரோபோ சங்கருக்கு 500,000 ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறது வனத்துறை. இதனால் பெரிதும் நொந்து போயிருக்கிறார் ரோபோ சங்கர். கிளிகள் வளர்த்ததற்கு 500,000 தண்டனையா என்று கொந்தளித்து போய் கிடக்கிறார் அவரது மனைவி. கிளிகளை பிரிந்து விட்டோமே என்று வருந்தி கொண்டிருக்கிறார் ரோபோ சங்கரின் மகள். இவர்களின் இந்த செயலால் அக்கம்பக்கத்தினர் அரண்டு போய் கிடக்கிறார்கள். இதுதான் ரோபோ சங்கரின் தற்போதைய நிலை.